வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் இரண்டாவது முறையாக பக்தர்களின்றி நடைபெற்றது. கிழத்திசை நாடுகளின் புனித லூர்து நகரம் என்று அழைக்கப்படும் பெருமைக்குரிய நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான திருவிழா இந்த ஆண்டும் கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் பங்கேற்பின்றி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக புனித ஆரோக்கிய மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியே எடுத்து வரப்பட்டு பின்னர் ஆலயத்தை வந்தடையும். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு உத்தரவு காரணமாக திருக்கொடி பவனியானது 4:30 ஆலயத்தை மட்டும் சுற்றி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் புனிதம் செய்து வைத்தார். பின்னர் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமன்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்துவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு உத்தரவு காரணமாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பக்தர்களின்றி பாதிரியார்கள் மட்டும் கலந்து கொண்டனர். ஆண்டு பெருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர் பவனி அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகின்றது. ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு 10 நாட்களும் நவநாள் சிறப்பு திருப்பலி கொங்கணி மலையாளம் தெலுங்கு இந்தி கன்னடம் ஆகிய மொழிகளில் நடைபெறுகின்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையினுடைய ஆண்டு பெருவிழாவானது மிக சிறப்பாக கொடியேற்றத்துடன் இன்று துவங்கி இருக்கிறது. 4:30 ஆலய வளாகத்தை சுற்றி கொடி பவனையும் அதனைத் தொடர்ந்து தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் எம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்கள் தலைமையிலே கொடி புனிதம் செய்யப்பட்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே பக்தர்கள் யாரும் பங்கேற்பு இல்லாமல் நடந்தேறியிருக்கிறது. கொரோனா தொற்றினுடைய அலை இன்னும் இருப்பதாலே மாவட்ட நிர்வாகம் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையிலே நாங்களும் பக்தர்களின்றி இந்த விழாவை சிறப்பாக நடத்தேறியிருக்கின்றோம். இந்த விழாவானது திருத்தலத்தினுடைய இணையதளம் மூலமாகவும் யூடியூப் சேனல் வழியாகவும் பல்வேறு தொலைக்காட்சி சேனல்கள் வழியாகவும் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது.